மாற்றுக்குரல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணியை உருவாக்க முடியாமல் நம்ம பாஜக ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் நேற்று வந்து போனதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்டே இருந்திருக்கு. அதாவது இன்னும் ரெண்டே நாட்களில் அந்த முடிவும் தெரிய போகுதுங்க. இப்போது லோக்சபா தேர்தலுக்கான வேலைகளில் திமுக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணியே அறிவிக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் ரெண்டு நாளில் பாஜக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வந்து வெளியிட போகிறதாகவும் தகவல் வெளியே இருக்குது. லோக்சபா தேர்தலில் திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் இடையே வந்து ஆலோசனை கூட்டம் கூட நடந்தது. அதற்கப்புறமா இந்த மாத தொடக்கத்தில் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோட திமுக ஆலோசனை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக கட்சிகளோட திமுக கூட்டணி வந்து குழுவினர் ஆலோசனையும் நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறையும் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சில உதிரி கட்சிகளோட திமுக கூட்டணி வைக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக ரெண்டு தொகுதிகளோட பங்கீடு தொடர்பான அறிவிப்பை வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட ஒரு இடம் வந்து ஒதுக்கீட்டு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் IUML அப்படிங்கிற கட்சி சார்பாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ராமநாதபுர தொகுதியில் ஏனி சின்னத்தில் நவாஸ் கனியை வந்து போட்டியிடுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குங்க. ஆனால் மத்தியில் ஆளும் பாஜக தமிழ்நாட்டில் இன்னும் கூட்டணியை அறிவிக்க முடியாமல் திணறிக்கிட்டு தான் இருக்காங்க. 2024 லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்ய மார்ச் வரை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை வந்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, இவங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட்டணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. மோடி வர்றதுக்கு முன்னாடி கூட்டணியை இறுதி செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. நீங்கள் நடைப்பயணம் போகிறது போகாதெல்லாம் அது உங்கள் இஷ்டம், என்னமோ பண்ணுங்க, ஆனால் கடைசியில் வந்து எங்களுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்கலை அப்படின்னா அதற்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு பெரிய கட்சியாக உருவாகிறத உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக உத்தரவிட்டிருக்கிறதாமா. ஆனால் பாஜகவால் கூட்டணி இறுதி செய்ய முடியலை அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மையாக இருந்துகிட்ருக்கு. கூட்டணி தலைவர்களை மோடி இருக்கும் மேடையில் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கொடுத்த வாக்குகள் எல்லாமே வந்து தவிடுபடியாக போச்சு. அவர் கொடுக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து பொய்யான வாக்குறிக்கைகளாகவே இருந்துகிட்ருக்கு. அதிமுக கூட்டணிக்கு பாமக தேமுதிக போகிறதா தகவல் ஒரு பக்கம் வந்துட்டுருக்குது. இருந்தாலும் கூட பாஜக கூட்டணிக்கு ஆள் வராத சூழ்நிலை தான் இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டு கட்சிகளும் பார்த்திங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது அதிமுக கூட்டணிக்கு அவங்க போகிறதா ஒரு பக்கம் திட்டவட்டமாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சின்ன கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுருக்காங்க. 1999 வாஜ்பாய் தலைமையிலான பாஜக ஆட்சியை கவிழ்க்கிறதுல அவரோட தந்தை மூப்பனார் வந்து முக்கியமான ஒரு பங்கு வகித்திருந்திருக்காரு. ஆனால் இப்போ அவரோட மகனே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது, இதெல்லாம் என்னங்க அப்படிதான் இருக்குது. அதே சமயம் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வெறும் 0.5% தான் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போக பாரிவேந்தரோட IJK போன்ற சின்ன கட்சிகள் மட்டும்தான் வந்து பாஜக கூட்டணிக்கு இப்போ வந்திருக்காங்க. மற்ற கட்சிகளோட கூட்டணி வைக்க முடியாதது, அதிமுகவுடனான கூட்டணியை காப்பாற்ற முடியாமல் போனது, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு இயலாமையை தான் காட்டுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டுருக்கு. பெரிய கட்சிகள் இறங்கி வராததால் பாஜகவுக்கு சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்கிற தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட அண்ணாமலையை சுற்றி எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா இப்போது கூட்டணி கண்ணிவிடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த நிலையில் தான் நேற்று மோடி அவர்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் கூட்டணி தொடர்பாக முக்கிய முடிவெல்லாம் எடுக்க பல ஆலோசனைகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காராம். நம்ம அண்ணாமலைக்கு யாரையெல்லாம் அணுகணும், எங்கே போய் பேசணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக மோடி அவர்கள் வந்து அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு போயிருக்காராமா. இதையடுத்து ரெண்டு நாட்களில் பாஜக கூட்டணி பற்றின முடிவுகள் வந்து இறுதியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இன்னும் ரெண்டு நாட்களில் பாஜக தலைமையிடம் வந்து இதை பற்றின விசாரணைகள் வந்து நடத்த போதாமா. அதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் யார் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது அதாவது மத்திய இணையமைச்சர் L.Murugan அவர்கள் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு. முக்கிய சில கட்சிகளை இணைச்சிட்டு கூட்டணி பற்றி அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காருங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியம் இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.